ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி. தமிழ் டாக்டர் ஜிதேந்திரா. இன்றையோட வீடியோவில் உங்களில் நிறைய பேர், திருமணம் ஆகாத நிறைய பேர், நிறைய என்னுடைய வீடியோவில் வந்துட்டு இது செய்யலைன்னா எனக்கு பெண்கள் கிடைக்க மாட்டாங்க, அது செய்யலைன்னா எனக்கு பெண்கள் கிடைக்க மாட்டாங்க, வீடு வாங்கலைன்னா பெண்கள் கிடைக்க மாட்டாங்க, நிறைய சம்பாதிக்கலைன்னா பெண்கள் கிடைக்க மாட்டாங்க, எதுக்குன்னா திருமணத்திற்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை கொஞ்சம் கிளாரிட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய இளைஞர்களுடைய நிறைய பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைய வீடியோவில் நம்ம அதை தாங்க பார்க்க போகிறோம். திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இது நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இது ரெண்டு பேருக்குமே அப்ளை ஆகும். ஆனால் பெண்களுக்கு வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது. அதாவது வந்து நல்ல ஆண்கள் கிடைப்பாங்களா, நிஜமாகவே வந்து காதலிக்கும் பொழுது இனிமையாக இருக்க ஆண்கள் திருமணத்துக்கு அப்புறமாவும் அதே அளவுக்கு இனிமையாக இருப்பாங்களா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெண்களுக்கு உண்டு. ஆண்களுக்கோ நம்மளை பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு பொண்ணாவது கிடைக்குமா அப்படின்றதும், நம்மளை யாராவது திருமணம் செஞ்சுப்பாங்களா அப்படின்ற பிரச்சனையும் நிறைய ஆண்களுக்கு இருக்குது. இந்த ரெண்டு பிரச்சனையுமே தீர்க்கறதுக்கு நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பெருமளவுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருந்தோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தாங்க, டோன்ட் ட்ரை டு பி சம்திங் தட் யூ ஆர் நாட். நீங்கள் யாராக இல்லையோ எதுவாக இல்லையோ அதை அதுவாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யாதீங்க அப்படின்றது தான். அதாவது என்னென்னா, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இருக்குது, இல்லை நம்ம எப்படி மற்றவங்களை அணுகிறோன்ற விஷயம் இருக்குது, இல்லை நம்மளுடைய கனிவோ இல்லட்டா வந்து சரியாக பேசுகிறோமோ, இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் உங்களை மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, பொறுமையாக இருக்கிறதையோ இல்லை வேகமாக ஓடணுன்ற இதையோ வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற இதையோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களை மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது சூப்பருங்க, அது கண்டிப்பாக செஞ்சே தீரணும். ஆனால் நீங்கள் எப்படி இல்லையோ, இப்போ உங்களுடைய நேரம் கொஞ்சம் கருப்பாக இருக்குன்னு வச்சுப்போம், இல்லை ரொம்ப வெளுப்பாக இருக்கீங்கன்னு வச்சுப்போம், நிஜமாகவே ரெண்டுமே பிரச்சனைங்க, ரைட். ஏன்னா சில வெளுப்பாக இருக்கவங்க கொஞ்சம் லைட்டாக கருக்கணும் அப்படின்றது கூட இன்றைக்கெலாம் டேனிங் மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எப்படி இருந்தாலும் சரி இது இப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர்னு சொல்கிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. இது இப்படி மாறிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நினச்சதெல்லாம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் 1000 பேர் இருப்பாங்க. ஏன்னா அதை வச்சு தான் இண்டஸ்ட்ரியே ஓடுது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி மாறினா தான் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, அப்படி நீங்கள் மாறி அதை உங்களுக்கு கிடச்சிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா உங்கள் மனசுக்குள்ளே ஒரு வலி வர ஆரம்பிக்கும். சார் நான் என்ன மாதிரி இல்லையே, நான் பழைய மாதிரி இல்லையே, எதுக்காக இதெல்லாம் விட்டு கொடுத்தேன், நான் திருப்பி என்ன மாதிரி பழைய மாதிரி ஆயிட்டோமான்னு நடக்கும் பொழுது தான் நிறைய நேரங்களில் ஆண்களுக்கு ஒரு திருமணமாகி ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறமா இது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிக்குது. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்கன்னா, காதலிக்கும் போதோ இல்லட்டா முன்னாடியோ நீ எப்படியோ வேறு ஏதோ மாதிரி நடிச்சு இப்போ ஏன் இப்படி வெளுக்கிற, இப்படிலாம் நீ இல்லையே அப்படின்னு கேட்பாங்க. நான் இப்படி தான், ஆனால் உனக்காக தான் எல்லாத்தையும் முன்னாடி மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே நிறைய பிரச்சனைகள் வரும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கோராக இருக்க விஷயங்க, அதாவது கோராக இருக்க விஷயம்னா என்னென்னா, உங்களுடைய பர்சனாலிட்டியை டிஃபைன் பண்ணுற சில விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்களை விட்டு தான் நீங்கள் வந்து ஒரு பெண்ணையோ ஆணையோ திருமணம் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப நாள் நீடிக்க முடியாதுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் இழந்தே தீரணும். ஒன்று உங்களோட சுயத்தை நீங்கள் இழக்கணும், இல்லை அந்த பர்சனை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களை மேம்படுத்தி கொள்ளலாம் ஆனால் மாற்றிக்கொள்ள முடியாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதனுடன் சேர்ந்து இன்னொரு விஷயம், எனக்கு கார் வேணும் இல்லை எனக்கு பைக் வேணும் இல்லாட்டா எனக்கு இவ்வளோ சம்பாதியம் வேணும் எனக்கு வீடு வேணும் இதெல்லாம் இருந்தால் தான் எனக்கு திருமணம் செஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ளே யோசிச்சு பார்க்கணும், நிஜமாகவே எல்லாருமே அதை கேட்குறாங்களா, இல்லை எனக்கு யார் வேணும்னு நான் நினைக்கிறேனோ அவங்க அதை கேட்குறாங்களா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் 2வது விஷயம்தான் பதிலாக இருக்கும். இன்றைக்கும் நிறைய பேருக்கு 2 சைட்லேயுமே தான் நினச்ச மாதிரி பெண்ணும் ஆணும் கிடைக்கிறது இல்லைன்றதுல தான் பிரச்சனையே தவிர, எனக்கு பெண்ணே கிடைக்கல ஆணே கிடைக்கல அப்படின்றதுல நிறைய பேருக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஹேஸ் சாய்ஸஸ், சாய்ஸஸ் ஹேவ் கான்சிக்வன்சஸ். தமிழில் சொல்கிறாங்க, வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகள் இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். ஆனால் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் அந்த ஆப்ஷனுக்கு உரிய பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பெண் தான் எனக்கு வேணும் இல்லை இந்த மாதிரி ஆண் தான் எனக்கு வேணும்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அவங்களுடைய பாசிட்டிவ் ஆட்ரிபியூட்ஸ் மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்கும். அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயந்தான் உங்கள் மனசில் இருக்கும். அந்த விஷயங்கள் இருப்பதனாலேயே நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்கும். அந்த விஷயம் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்கிறேன், ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்க ஆண் நிறைய பெண்களுக்கு பிடிக்கும், நிறைய பெண்கள் பேசும் ஆண் அடையணும் அப்படின்றது நிறைய பெண்களுடைய ஒரு ஆசையாக இருக்கும். ஆனால் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கடைசியாக நீங்கள் அவரை திருமணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஹீ இஸ் ஸ்டில் கோயிங் டு பி எ ப்ளே பாய். அதில் மாற்றம் இருக்க போகிறது இல்லை, ஏன்னா அந்த விஷயம்தான் உங்களுக்கு பிடிச்சது, ரைட். நம்ம என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா, அவர் ப்ளே பாயாக இருக்கணும் ஆனால் என்கிட்ட மட்டும் ப்ளே பாயாக இருக்கணும் அப்படின்னு பெண்கள் நினைக்கிறதும், ஆண்களும் வந்து அந்த பொண்ணு வந்து வீடு கேட்கக்கூடாது, எனக்கு காரை கேட்கக்கூடாது, எனக்கு இதெல்லாம் வேணும்லாம் கேட்கக்கூடாது, அவங்களே சம்பாதிச்சிக்கணும் ஆனால் எனக்கு தேவையான மாதிரியே அழகாகவும் இருக்கணும். நிறைய இடத்துல நின்று புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னா, அவங்க அழகாக இருக்கிறதுக்கும் அவங்களுடைய மேக்கப்புக்கும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கும் இப்போ அவங்க அப்பா செலவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு,
ஃப்யூச்சரில் நீங்கள் செலவு செய்ய போகிறீங்க அப்படின்றத நிறைய ஆண்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன் சில நேரங்கள் அந்த பெண்களை கூட சம்பாதிச்சிட்ருக்கலாம், இதில் அவங்கள தாழ்த்தி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இதுதான் நிதர்சனம் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான். அப்படி பார்த்தா நான் எந்த சைடில் போனாலும் இடிக்குதுங்களே, அப்போ நான் சொல்கிறது தானே கரெக்டு, அப்போ எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நான் கொடுக்கல அப்படின்னா எனக்கு சரியான பெண் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுதாங்க நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சில நேரங்களில் சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியது அவசியம். விட்டு கொடுக்கறதுக்கு எந்தெந்த விஷயத்தெல்லாம் விட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுல தேர்வு செய்கிறதுல தெளிவு தேவை அப்படின்றேன் நான். எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் விட்டு கொடுக்க போகிறீங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, உங்களுடைய சம்பாத்தியத்துக்கு உங்களுடைய திறமைக்கு இவ்வளோ நல்ல வீடு கட்ட முடியாது, இவ்வளோ நல்ல கார் வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் இருக்கா மாதிரி காமிச்சிக்கிட்டா தான் எனக்கு பெண் கிடைப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் ஃபேக்காக க்ரியேட் பண்ணிக்கிட்டோ இல்லை ஒரு லோனை வாங்கியோ எதையாவது செஞ்சோ அந்த விஷயங்கள்லாம் இருக்கா மாதிரி காமிச்சிக்கிட்டு நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நாள் அதை வச்சு நீடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? என்றைக்காவது ஒரு நாள் இந்த ரியாலிட்டி உங்களை பிடிக்க தானே போகுது, திருப்பி அந்த தலைவலி வரதானே போகுது. அதுக்கு முன்னாடியே பொறுமையாக இருந்திருக்கலாம் இல்லைங்களா? நிறைய பேரால் இப்படி யோசிக்க முடியறதில்ல, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இதே கான்ஃபிகரேஷனில் தான் உங்களுடைய மொபைல் ஃபோன் வேணும் மாதிரியே உங்களுடைய ஒய்ஃபோ இல்லாட்டா ஹஸ்பண்டோ வேணும் அப்படின்னுன்னா நீங்கள் என்ன செய்யலான்னு காத்திருக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரியான பர்சன் வர வரைக்கும் காத்திருக்கலாம், இல்லை கொஞ்சம் நம்மளுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை குறைச்சிக்கலாம். அதை விட்டுட்டு எனக்கு இதே கூட தான் வேணும், கிழியாமல் வேணும் அப்படின்னு கேட்டால் தான் பிரச்சனையாகுது. ஸோ நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்ய முடியுன்றத தெரிஞ்சுக்கோங்க. அந்த விஷயங்களை ஒற்றி இருக்க விஷயங்களாக உங்களை நீங்களாக அக்செப்ட் பண்ணிக்கிற பீப்புளாக நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, அந்த மாதிரியான நபர்களை திருமணம் செய்து கொண்டீர்கள்னால் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குங்க. அதை விட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி பெண் தேவை, அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்களோ, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஆண் தேவை, அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன மாற்றிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக ஒன்று நீங்கள் ஹர்ட் ஆக போகிறீங்க, இல்லை அவங்க ஹர்ட் ஆக போகிறாங்க. இதுதான் நிதர்சனம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சில விஷயத்தில் மட்டும் நம்மளை நம்ம மேம்படுத்திக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு சீக்கிரமாக கோவம் வருதா, அதை கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்க முயற்சி பண்ணலாம். கொஞ்சம் நீங்கள் கடுமையாக பேசுகிறவரா, கொஞ்சம் அந்த கடுமையை குறைச்சிக்கிட்டு மென்மையாக பேச முயற்சி செய்யலாம். உங்களுடைய திறமையை கொஞ்சம் மேம்படுத்திக்க முயற்சி செய்யலாம். ஆனால் இது எல்லாமே உள்ளிருந்து வர மாற்றம் தானே தவிர வெளியிலிருந்து வர பொருள் மாற்றம் கிடையாது அப்படின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். மாற்ற முடியாத விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருக்கீங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். மாற்ற முடியாத விஷயங்கள் என்ன? உங்களோட உயரம் அந்த உயரம் தான், உங்களுடைய நிறம் அந்த நிறம் தான், உங்களுடைய முக பாவங்கள் அதே மாதிரியான விஷயங்கள் தான். இல்லை இன்னொரு பிரச்சனை வரும், அப்போ எனக்கு இந்த மாதிரி தான் நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லைங்களே, எனக்கெல்லாம் பெண் கிடைப்பாங்களா, எனக்கெலாம் ஆண் கிடைப்பாங்களா அப்படின்ட்டு. அந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், நீங்கள் நிறைய பெண்களையும் நிறைய ஆண்களையும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை எப்படி மற்றவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரியே கொஞ்சம் திரும்ப பார்க்க ஆரம்பிங்க. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லா விதமான மக்களுக்கும், அவர் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் அவங்களுடைய குணாதிசயங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் ப்ரொஃபைல், அதாவது அவங்களுடைய மன ரீதியான ப்ரொஃபைலுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கும் ஒற்றி இருக்க மாதிரியான பார்ட்னர் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பொறுமை தேவை, கொஞ்ச நாள் காத்திருக்கணும், அவ்வளோதான். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னுன்னா, எவ்வளோ நாள் தாங்க காத்திருக்கிறது, காத்திருந்து காத்திருந்து திருமணமே ஆகலை அப்படின்னு என்ன செய்யறது அப்படின்னா, ஒரு நல்ல கோட் இருக்குங்க, நமக்கு பிடிக்காத நம்மளுடன் சேராத நம்மளுடன் இணைந்து வாழ முடியாத நபர்களுடன் சேர்ந்து வாழ்வதை விட தனியாக வாழ்வதே மேல் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பர்சன் கூட வாழ முடியலன்னா தனியாக இருக்கிறதே சிறந்தது. தனிமை எவ்வளோ சிறந்தது அப்படின்றத தவறான பர்சனை நீங்கள் மேரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ வாழ்க்கையில் எதை விட போகிறோம், எதை பிடிக்க போகிறோம் அப்படின்றதில் தெளிவாக இருந்துக்குங்க. கொஞ்ச நாள் காத்திருக்க பழகுங்க. நம்மளை எல்லா விஷயத்துலையும் மாற்றிக்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த தாழ்வு மனப்பான்மையும் வேணாம், நம்ம எல்லாருக்குமே தேவையான நமக்கு பிடிச்ச மாதிரியான கரெக்டான துணைவர் அமைவாங்க. கொஞ்ச நாள் காத்துருங்க, அவ்வளோதான். சைக்காலஜி தமிழ் இந்த மாதிரி கான்ட்ரிபியூட்டர்ஸ் அவர்கள் தான், இவர்களுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், யாருக்கு சொல்லுமா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.